பஞ்சம் பேசி பார்த்தேசனோ படையிறந்து பயந்தேசனோ. பாலம் அமைக்கப்படாததால் மலை கிராமத்தில் இருந்து சிகிச்சைக்கு செல்ல முடியாமல் 8 நாட்களாக தவித்த பெண், பல கிலோமீட்டர் டோலி கட்டி தூக்கி சென்றும் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. மலை கிராமத்தில் தொடர் மழை, பாலங்கள் அமைத்து கொடுக்காததால் மருத்துவமனைக்கு செல்ல முடியாமல் 8 நாட்களாக அவதியுற்று வந்த பெண்ணை பல கிலோமீட்டர்களுக்கு டோலி கட்டி தூக்கி சென்ற காட்சி. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வெள்ளக்கவி ஊராட்சிக்குட்பட்ட சின்னூர், பெரியூர், சின்னூர் காலனி, கடப்பாறை குழி உள்ளிட்ட மலை கிராமங்கள் அமைந்திருக்கும் நிலையில் இந்த மலை கிராமங்களுக்கு சாலை வசதி இல்லை என்று கூறப்படுகிறது. இதனால் தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியிலிருந்து கரடு முரடான வனப்பகுதியினை கடந்து அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்கும் மருத்துவ சிகிச்சைக்காகவும் அவசரகால தேவைக்கும் அப்பகுதி மக்கள் சென்று வருகிறார்கள். முக்கியமாக அந்த கிராம மக்கள் அந்த வழித்தடத்தில் அமைந்திருக்கும் கல்லாறு, குப்பாம்பாறை ஆறு உள்ளிட்ட ஆறுகளில் மழைக்காலங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் உடல் நல குறைவு ஏற்பட்டவர்களை மருத்துவமனைக்கு கூட கொண்டு செல்ல முடியாத நிலையில் பல சமயங்களிலும் பல உயிரிழப்புகளும் நேர்ந்திருப்பதாக கூறும் அப்பகுதி மக்கள். சின்னூர் காலனியை சேர்ந்த பழங்குடி இனத்தை சேர்ந்த 45 வயதான மாரியம்மாள் உடல் நல குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த 8 நாட்களாக வீட்டில் முடங்கி இருந்தாராம். இந்த நிலையில் அவரது உறவினர்கள் டோலி மூலமாக சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் அவரை சுமந்து சென்று சின்னையபாளையம் கொண்டு வந்து 108 ஆம்புலன்ஸ் மூலமாக தேனி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டும் இன்று மாரியம்மாள் உயிரிழந்தார். விரைவில் அந்த கரடுமுரடான பாதைகளை சரி செய்து 2 ஆறுகளில் துரிதமாக பாலங்களை அமைத்து தர வேண்டும் என்பதே அந்த மலை கிராம மக்களின் ஒற்றை கோரிக்கை.